அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். விலங்குலகத்துல நான்காவது பகுதியா இன்றைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய தொகுதிகள் என்னென்ன அப்படின்னா, தொகுதி டீனோபோரா கடல் வாதுமை என்று அழைக்கப்படுவது, அல்லது காம் ஜெல்லின்னு சொல்லுவாங்க. மற்றொன்று பிளாட்டிஹெல்மிந்தஸ், தட்டை புழுவினங்கள். ஸோ இந்த ரெண்டு ஃபைலத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த காணொளியில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு லைனுமே NCERT பாடத்திட்டத்திலிருந்து எடுத்தாளப்பட்டது. இது இந்த லைனில் வரக்கூடியதெல்லாம் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் அப்படின்ற புத்தகத்தில் நமக்கு இருக்குது. உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னா அந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் பயன்பட்டுருக்கலாம், சரிங்களா? ரைட், வாங்க நேரடியாக காணொலிக்கு செல்லலாம். நம்ம முதல்ல பார்க்க போகிறது தொகுதி டீனோபோரா, சரியா? அது ஃபைலம் டீனோபோரா அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இது எல்லாமே மோஸ்ட்லி கடலில் வாழக்கூடிய உயிரினங்கள் தான், சரியா? அண்ட் இதில் ஒரு முக்கியமான ஒரு தன்மை இருக்குது அப்படின்னா, அது என்னது, பயோ லூமினிசன்ஸ், உயிர் ஒளி உமிழும் தன்மை, இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேரக்டர், சரிங்களா? பார்த்துடலாம் வாங்க. கடல் வாதுமை அல்லது சீப்பு வடிவ கோம் ஜெல்லி என இவைகள் அழைக்கப்படுகின்றன. அப்போ இந்த டீனோபோராக்களை வேற மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சி வால்நட். ஓகே, நம்ம வால்நட் எப்படி இருக்குது அதே மாதிரி கடல்ல இருந்து அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் இது, சரிங்களா? அல்லது சீப்பு வடிவ கோம் ஜெல்லி, சரி, அந்த அந்த அப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி, சரியா, இந்த மாதிரியான அமைப்பை கொண்டிருப்பதால அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க, சீப்பு வடிவ காம் ஜெல்லி அப்படின்னு சொல்லிட்டும் எதை சொல்றாங்க, தொகுதி டீனோபோராக்கல்ல சொல்றாங்க. அண்ட் இவைகள் பெரும்பாலும் எங்க தான் வாழும், மரைன், கடல் வாழ் உயிரினங்கள் தான், சரியா? பெரும்பாலும் எங்க வாழும், கடல்ல வாழக்கூடிய உயிரினங்கள் தான் இந்த டீனோபோரா வகையிலானவை. அண்ட் அதுக்கு அடுத்தபடியா, இவைகள் ஆர சமச்சீருடைய விலங்குகள், நமக்கு தான் தெரியுமே ஆர சமச்சீர்னா என்ன. நீங்க எந்த திசையில இந்த உயிரினத்தை வெட்டினாலும், சரியா, இப்போ பொதுவாக அந்த டீனோபோராக்கள் இப்படி இருக்கும், சி இது நீங்க எந்த திசையில வெட்டினாலும் உங்களால இரு சம பாகங்களாக பிரிக்க முடியும். அதனால இவைகளை நம்ம என்ன சொல்லலாம், ஆர சமச்சீருடைய விலங்குகள், எது, தொகுதி டீனோபோராக்கள், ரைட்டு. அதுக்கு அடுத்தது ஈரடுக்கிலானவை, ஈரடுக்கு டிப்ளோ பிளாஸ்டிக், சரியா, ரெண்டு அடுக்குகளானவை. ஓகே, வெளிப்புற அடுக்கு உட்புற அடுக்கு ரெண்டே ரெண்டு அடுக்கு மட்டும்தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது திசு அளவிலான உடல் கட்டமைப்பை பெற்றுள்ள விலங்குகள், எப்படி, அப்படியே நீங்க முன்னாடி ஒவ்வொரு ஃபைலுமா படிக்கும்போது தெரிஞ்சிருக்கும், அப்படியே படிப்படியா மாறிக்கிட்டே வரும். இப்ப இந்த டீனோபோராக்கள் பொறுத்த மட்டும் திசு அளவிலான, அப்போ குரூப் ஆஃப் செல்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணி என்ன ஃபார்ம் பண்ணியிருக்கோம், திசுக்களை உருவாக்கியிருக்கோம். அப்போ இந்த உடலினுடைய உள்ளமைப்பில் திசு அப்படின்ற அமைப்பு காணப்படும். ஓகே, அப்போ டீனோபோராக்கள் திசு அளவிலான உடல் கட்டமைப்பை பெற்றுள்ளவை அப்படின்னு சொல்லலாம், ரைட்டுங்களா? அண்ட் இதனுடைய உடலில் எட்டு வரிசையில் அமைந்த குறு இழைகளுடன் கூடிய வெளிப்புற சீப்பு தகட்டை பெற்றிருக்கின்றன. சரி, ஏதாவது மொத்தம் எட்டு, எச்சா, எத்தனை எட்டு வரிசை, எத்தனை வரிசைன்னு கேள்வி வரலாம், நீட்டில் எட்டு வரிசையில் இருக்குது, எது, இந்த சீலியேட்டட் காம்ப்ளேட். ஓகே, இந்த சீலியேட்டட் காம்ப்ளேட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வகையிலான உயிரினங்கள் ஒரு இடத்திலிருந்து நீரில் இன்னொரு இடத்துக்கு இடப்பெயர்ச்சிக்காக இந்த சீலியாக்களுடன் கூடிய அல்லது குருவிழிகளுடன் கூடிய இந்த சீப்பு தகடுகள் பயன்படுகின்றன. நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். இங்கே பாருங்கள் எத்தனை இருக்குன்னு நீங்களே கவுண்ட் பண்ணிக்கலாம், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, சரியா? இதுதான் என்னது நம்ம சொல்கிறோம், சீலியேட்டட் காம்ப்ளேட். அண்ட் இதோட ரொம்ப முக்கியமானது நீளமான டென்டகல்ஸ், சரியா? இங்கே பாருங்கள் நீளமான டென்டகல்ஸில் கொண்டிருக்கக்கூடிய ஒரே உயிரினம் எதுனாலும் அது இதுதான், சரிங்களா? அப்போ இந்த சீலியேட்டட், இங்கேயும் பாருங்கள், இது நம்ம NCERT-ல இருக்கக்கூடிய புத்தகம் படம் தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5, 6, 7, 8, இதுதான் என்னது, சீலியேட்டட் காம்ப்ளெக்ஸ், சீப்பு தகடுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இது எதுக்காக பயன்படுகிறது, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு இடப்பெயர்ச்சிக்காக. இங்கே நீங்கள் இதில் இன்னும் இதில் கிளியராக பார்த்தீங்கன்னாவே தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த மாதிரி இருக்கும், ரெண்டு பக்கமும் என்ன இருக்கும், சீலியாக்களுடன் கூடிய இந்த சீப்பு தகடுகள் காணப்படும். இது எதுக்காக பயன்படுகிறது, டீனோபோராக்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்வதற்காக, இடப்பெயர்ச்சிக்காக இவைகள் பயன்படுகின்றன.
அண்ட் அதுக்கு அடுத்தபடியா இந்த வகையிலான உயிரினங்கள்ல டைஜஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, செல் உள் செரித்தல், அதாவது இன்ட்ரா செல்லுலார் டைஜஷன், சரியா, செல்லுக்கு உள்ளேயே டைஜஷன் நடக்கும், அல்லது செல் வெளி செரித்தல், இன்ட்ரா செல்லுலார் டைஜஷன், செல்லுக்கு வெளியேயும் இங்கே என்ன ஆகும், டைஜஷன் நடக்கும். ஆக மொத்தம் இந்த டீனோஃபோராக்கல்ல ரெண்டு வகையிலான செரித்தல் முறையும் காணப்படுகிறது. செல்லுக்கு உள்ளேயும் செரித்தல் நிகழ்கிறது, செல்லுக்கு வெளியேயும், செல்லுக்கு வெளியேயும் செரித்தல் நடைபெறுகிறது. அண்ட் ரொம்ப முக்கியமானது, இந்த ஃபைலத்துக்கே ஒரு உரித்தான ஒரு பண்பு அப்படின்னா பயோலூமினிசன்ஸ். சார் அப்படின்னா என்ன சார், உயிர் ஒளி எழுப்பக்கூடிய தன்மை அல்லது உயிர் ஒளி உமிழக்கூடிய தன்மைன்னு தமிழில் சொல்லுவோம். அதாவது இப்போ நீங்கள் அந்த மின்மினி பூச்சி படிச்சிருப்பீங்க, மின்மினி பூச்சியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நைட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட் எமிட் பண்ணிக்கிட்டே போகும், அதுக்கு ஒரு சிறப்பான புரதம் வேண்டும். அந்த லூமினிசன்ஸ், அந்த லைட் எமிட் பண்ணுறதுக்கு ஒரு சிறப்பான ப்ரோட்டீன் இருக்கணும். அந்த ப்ரோட்டீனோட பேர் லூசிபெரின் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அப்ப அதே மாதிரியான ஒரு தன்மை இந்த கடல் வாழ் உயிரிகளான டீனோஃபோராக்கள்லையும் என்ன இருக்கு, இந்த உயிர் ஒளியை உமிழக்கூடிய தன்மை காணப்படுகிறது. அதனால டீனோஃபோராக்களை நாம் என்னன்னு சொல்லலாம், பயோ லூமினிசன்ஸ் அப்படின்னு சொல்றோம், சரியா. அப்ப டீனோஃபோராக்கள்ல என்ன மெயினான ஒரு கேரக்டர்னா பயோ லூமினிசன்ஸ். இந்த படத்தை பாருங்க, இதில் நான் கரெக்டாக கொடுத்துருக்கேன், இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த மாதிரி லைட் என்ன பண்ணிகிட்ருக்கோம், எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த பர்டிகுலர் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்கோம், எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுதான் உயிர் ஒளி உமிழும் தன்மை, பயோ லூமினிசன்ஸ். எங்கே இருக்குது, டீனோஃபோராக்களில் காணப்படுகிறது. அண்ட் இந்த டீனோஃபோராக்களை பொறுத்த மட்டும் இல்லை, பால் வேறுபாடு தனித்தனியாக இருப்பது கிடையாது. அதாவது ஆண் உயிரி பெண் உயிரி என தனித்தனியாக காணப்படாது. ரெண்டு பால் அமைப்புகளும் ஒரே உயிரியில் இருந்தால் அதுக்கு பேர் நம்ம என்னன்னு படிச்சிருக்கிறோம், ஹெர்மாப்ரோடைட். என்னது, ஹெர்மாப்ரோடைட், ஓகே, இருபாலின உயிரிகள் ஆங்கிலத்தில் அப்படி, சாரி தமிழில் இருபாலின, ரெண்டுமே போத் செக்ஸ் ஆர்கன்ஸ் ப்ரெசன்ட் ஆன் த சேம் ஆர்கனிசம், சரிங்களா. எதில், டீனோஃபோராக்கள். அப்போ நம்ம அதை என்ன சொல்லலாம், ஹெர்மாப்ரோடைட் அப்படின்னு சொல்லலாம், சரிங்க. அப்புறம் வேற மாதிரி எப்படி எந்த வகையிலான இதில் என்ன பெருக்கம் நடக்குது டீனோஃபோராக்களை பொறுத்த மட்டும் இல்லை, செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். என்னது, செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். சார் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பால் இனப்பெருக்கம் எப்படி நடக்கும், ஆண் இனப்பெருக்க அமைப்பிலிருந்து ஆண் கேமிட்டும், பெண் இனப்பெருக்க அமைப்பிலிருந்து பெண் கேமிட்டும், சரியா. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ஸ்பெர்ம் ஓவம் ரெண்டும் ஃபியூஸ் ஆகிட்டு எப்படி ஃபெர்டிலைசேஷன் நடக்குதோ அதே மாதிரி பால் இனப்பெருக்கத்தின் வழியாகவே டீனோஃபோராக்களில் இனப்பெருக்கமானது நடைபெறும். அண்ட் கருவுறுதல் எப்படிங்க நடக்குது, எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன்னா என்ன, வெளிப்புறத்தில் கருவுறுதல் நடக்கிறது. அப்போ என்ன ஆகும், இந்த உயிரியங்கள் ஹெர்மாப்ரோடைட்டாக இருந்தால் கூட ஆண் கேமெட்டியும் பெண் கேமெட்டியும் தண்ணியில் வெளியிட்டுரும், சரிங்களா. ஸோ அப்போ அவைகள் தண்ணியில் ஒன்றோடு ஒன்று ஃபியூஸ் ஆகிட்டு அதனுடைய இளம் உயிரியை தோற்றுவிக்கும். இதுதான் புற கருவுறுதல்னு சொல்கிறோம், ஓகேவா. அப்போ டீனோஃபோராக்களில் எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் காணப்படுகிறது. அண்ட் அதுக்கப்புறம் மறைமுக கரு வளர்ச்சி, இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். அப்படின்னா என்ன, அதனுடைய இளம் உயிரியும் முதிர்ச்சி அடைந்த அடல்ட்டு ஆர்கனைசமும் ஒரே மாதிரியாக இருக்காது. அப்போ லார்வா ஸ்டேஜில் பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும் அதோட ஷேஃபு சைஸ் எல்லாம், ஆனால் மெச்சூரான பிறகு வேற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருந்தால் நம்ம அதை நான் என்ன சொல்கிறோம், இன்டைரக்ட் டெவலப்மெண்ட், மறைமுகமான கரு வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம், சரியா. அப்போ மறைமுக கரு வளர்ச்சி எதில் காணப்படுகிறது, டீனோஃபோராக்களில் காணப்படுகிறது, ரைட்டா. இதுக்கான எடுத்துக்காட்டு ஃப்ளூரோபிராக்கியா மற்றும் டீனோஃபிளானா. அப்போ ஃப்ளோரோபிராக்கியாவும் ஞாபகம் வச்சுக்கோ, நமக்கு டீனோஃபிளானா கூட ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி, டீனோஃபிளானா டீனோஃபோரா அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த ஃப்ளூரோபிராக்கியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு, நீட் தேர்வில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். இந்த படத்தை பாருங்கள், நம்ம புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய டீனோஃபோராவுக்கான டீனோஃபோரா ஃபைலத்தின் கீழே வரக்கூடிய ஃப்ளூரோபிராக்கியா, சரிங்களா. அண்ட் இங்கே இருக்காங்க பாருங்க, இவர் யார், அது டீனோ பிளானா. இது ரெண்டுமே டீனோஃபோரா ஃபைலம் டீனோஃபோராவின் கீழ் வரக்கூடிய எடுத்துக்காட்டுகள், ஓகேவா.
ரைட்டு. அடுத்ததாக நெக்ஸ்ட் தொகுதி நாம் பார்க்க போகிறது தட்டை புழுவினங்கள், அதாவது ஃப்ளாட்டி ஹெல்மிந்தஸ். ஃப்ளாட்னா தட்டைன்னு அர்த்தம், ஹெல்மிந்தஸ் அப்படின்னா ஹெல்மின்ஸ் அப்படின்றது எதை குறிக்கும், வாம் அதாவது புழுக்களை குறிக்கும். அப்போ ஃப்ளாட்னா தட்டை, ஹெல்மின்ஸ்னா வாம். அப்போ நம்ம அதை என்ன சொல்லலாம், தட்டை புழுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதெல்லாமே என்னது, தட்டையாக இருக்கிறதுனால தட்டை புழுவினங்கள்னு சொல்கிறோம். ஓகே ரைட். இவைகள் முதுகுப்புற வயிற்றுப்புற வாக்கில் தட்டையான உடல் அமைப்பை பெற்றுள்ளதால் தட்டை புழுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அதான், அதாவது முதுகுப்புறத்தை பார்க்கும்போதும் வயிற்றுப்புறத்தை பார்க்கும்போதும் டார்சல் சைட்லையும் வென்ட்ரல் சைடும் அது எப்படி இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால இதை நாம் என்னன்னு சொல்கிறோம், ஃப்ளாட் வார்ம்ஸ். இதை நம்ம என்ன சொல்கிறோம், ஃப்ளாட் வார்ம் தட்டை புழுவினங்கள்னு சொல்கிறோம். புரிஞ்சுக்கங்க. அப்போ டார்சல் சைடு ஓகேயா அண்ட் வென்ட்ரல் சைடு, முதுகுப்புறத்தில் பார்த்தாலும் ஃப்ளாட்டாக இருக்குது, வயிற்றுப்புறத்தில் பார்த்தாலும் ஃப்ளாட்டாக இருக்குது. அதனால தான் இதுக்கு என்ன பேர் வந்தது, ஃப்ளாட் வார்ம் தட்டை புழுவினங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த படத்தை பாருங்கள், சி எப்படி இருக்குது பாருங்கள், மேலேயும் ஃப்ளாட்டாக தான் இருக்குது, அதாவது இந்த பக்கமும் ஃப்ளாட்டாக தான் இருக்குது, அடிப்பகுதியிலையும் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அதனால தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம், ஃப்ளாட் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. பெரும்பாலும் மனிதன் உட்பட விலங்குகளில் அக ஒட்டுண்ணிகளாக வாழ்கின்றன. அக ஒட்டுண்ணா என்னடா, மனுஷனுடைய உடலின் உட்பகுதியில். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நம்மளுடைய குடலுக்குள்ள இது எப்படி ஒட்டிட்டு வாழுது, அப்போ உடலின் உட்பகுதியில், உடலின் உட்பகுதியில் இவைகள் வாழ்வதால இந்த தொகுதியின் கீழ் வரக்கூடியவைகள் பெரும்பாலும் எப்படி வாழ்கின்றன, அக ஒட்டுண்ணிகளாக ஓம்புயிரின் உடலின் உட்பகுதியில் ஒட்டி கொண்டு வாழ்கின்றன. அப்போ நமக்கு ஒட்டுண்ணிக்கான கேரக்டர் நமக்கு எப்பவுமே தெரியும், இது என்ன பண்ணிக்கும், ஹோஸ்ட். ஹோஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் மனிதன் தான் அதுக்கு ஹோஸ்ட்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்மக்கிட்ட இருந்து என்ன பண்ணிக்கும், ஃபுட்டை எடுத்துக்கும், அண்ட் நமக்கே டிசீஸை காஸ் பண்ணும். சரிங்களா. அப்போ இவைகள் ஒரு வகையிலான எண்டோஃபேராசைட். அண்ட் இந்த தட்டைப்புழுக்களை பொறுத்த மட்டும் இல்லை, உறுப்பு அளவிலான உடற்கட்டமைப்பு. போன ஃபைலத்தில் என்ன பார்த்தோம், திசு அளவிலான உடற்கட்டமைப்பு. இங்கே வரும்பொழுது உறுப்புகள் என்ற அமைவு இங்கு காணப்படுகிறது, எங்கே, இந்த தட்டைப்புழுவினங்களில். அண்ட் அதுக்கடுத்தது உடற்குழி அற்றது. அப்போ என்ன இருக்கும், உடற்குழி இல்லைன்னு அர்த்தம். சரியா, எக்டோடாமுக்கு எண்டோடாமுக்கு நடுவில் என்ன பண்ணியிருக்காது, அங்கே நடுவில் என்ன இல்லை, சீலோம் காணப்படுவது கிடையாது. அதனால் இதை நம்ம என்ன சொல்கிறோம், உடற்குழி அற்றவை. அண்ட் இருபக்க சமச்சீர் உடையவை. இருபக்க சமச்சீர்னா என்ன, நீங்கள் ஒரே ஒரு பிளான், சரியா, ஒரே ஒரு பிளானால் வெட்டினா மட்டும்தான் அதை ரெண்டு சம பாகங்களாக பிரிக்க முடியும். சரிங்களா. அதுக்கடுத்தது ட்ரிப்ளோபிளாஸ்டிக், மூ அடுக்கு, எக்டோடம் எண்டோடம் மீசோடம் என்ற மூன்று கரு அடுக்குகளும் இதில் காணப்படும். இதுதான் என்னது, இந்த தொகுதி பிளாட்வார்ம். சரிங்களா. சரி, இங்கே பாருங்க, இது இருபக்க சமச்சீர், இப்படி வெட்டலாம், ஒரே ஒரு பிளேன் மூலிமா தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், இதை ரெண்டு பாகங்களாக பிரிக்க முடியும். சரிங்களா. அதுக்கடுத்தது வேற என்ன சொன்னேன், இங்கே உறுப்பு அளவிலான, இங்கே பாருங்க, ஃபேரிங்ஸ், இன்டஸ்டைன், பிரைன், ஐ. ஸோ இந்த மாதிரி உறுப்பு அளவிலான உடற்கட்டமைப்பை கொண்டவைகள் தான் யாரு, இந்த தட்டை புழுவினங்கள். அதுக்கடுத்து நான் என்ன சொன்னேன், ஏசிலோமேட், என்னது, உடற்குழி அற்றவை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எக்டோடோம் எண்டோடோமுக்கு நடுவில் என்ன இருக்கும், ஒரு மசில் லேயர் இங்கே இருக்குது. சரியா, இங்கே என்ன இருக்குது, ஒரு மசில் லேயர் இங்கே இருக்குது. அதனால் இதை நாம் என்ன சொல்கிறோம், ஏசிலோமேட், இங்கே என்ன இல்லை, உடற்குழி கிடையாது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கரு அடுக்கை பொறுத்த மட்டும் இல்லை, உங்களுக்கு என்ன இருக்குது, புறப்படை, எக்டோடம் உள்ள நடுப்படை, சாரி ஓகே, எண்டோடம் அகப்படைன்னு சொல்லுவோம், அது ரெண்டுத்துக்கு நடுவில் மீசோடம் இடைப்படை. சரியா, ஆக மொத்தம் இதை நம்ம என்ன சொல்கிறோம், மூ அடுக்கு கொண்ட உயிரினங்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா ரைட். இந்த ஒட்டுண்ணிகளில் பொறுத்த மட்டும் இல்லை, இது நான் இப்போ தான் நான் சொன்னேன், இவைகள் பெரும்பாலும் அக ஒட்டுண்ணிகளாக வாழ்கின்றன அப்படின்னு சொன்னேன். அதில் என்ன இருக்குது, கொக்கி, ஹூக்ஸ். அதாவது தம்பி, இப்போ நம்மளுடைய குடலில் நம்ம சாப்பிட்றோம், சரியா, சாப்பிட்ற உணவு பொருள் போகும்போது என்ன ஆகும், சப்போஸ் அது ஒட்டாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த புழு சரன்னு கீழே போயிடும்ல,
அப்ப நம்ம உடம்புல அந்த வழுக்கு தன்மையெல்லாம் உள்ள இருக்கும், சரியா, வழவழப்பாலாம் இருக்கும். அப்ப அங்க இருந்து அப்போ அப்படியே கிரிப்பா பிடிச்சிக்கிறதுக்கு என்ன இருக்கும், கொக்கி மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். எப்படி இருக்கும், கொக்கி மாதிரி ஒரு அமைப்பு இந்த உடல்ல எப்படி இருக்கும், இந்த கொக்கி மாதிரியான அமைப்புகள் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம குடற்பகுதிகளில் இருந்து உணவை உறிஞ்சி கொள்வதற்காக என்ன இருக்கும், சக்கர்ஸ், உறிஞ்சிகள். என்ன வேணும் அதுக்கு, ஃபுட்டு வேணும் இல்லை, அதோட ஸ்கின் மூலமாக என்ன பண்ணிக்கும், நம்ம உடல்ல இருந்து உறிஞ்சி கொள்வதற்கு என்ன இருக்கு, சக்கர்ஸும் காணப்படுகின்றன. அது தவிர இந்த கொக்கியும் கொக்கிகள்லாம் எப்படி இருக்கும், ஒட்டுறுப்புகள், ஒட்டி கொள்வதற்காக பயன்படுகின்றனன்னு சொல்கிறாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே புரியும். ஸோ இங்கே தலைப்பகுதியில் பாருங்க, தலைப்பகுதியில் இந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு இருக்கு. இதான் என்னது, ஊக் அப்படியே என்ன பண்ணிக்கும், கொக்கி போட்டு மாட்டிக்கிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்ம குடலில் ஒரே இடத்துல நீங்கள் என்ன தான் பண்ணாலும் ஒரே இடத்துல மாட்டிக்கிட்டு நிற்கும். அண்ட் இங்கே இருக்காங்க பாருங்க, இவர் தான் யார், அதன் உடலில் சுற்றி இருக்கும் சக்கர்ஸ். இப்போ டீனியாஸ் ஒளியெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இது நல்லாவே தெரியும். அப்போ இதுதான் நம்ம குடலில் இருந்து என்ன பண்ணி இந்த வழியாக தான் என்ன பண்ணிக்கும், இது உணவை உறிஞ்சி எடுத்துக்கொள்ளும். ஓகேவா, இது புரியும்னு நினைக்கிறேன். அப்போ சக்கர்ஸும் ஹூக்ஸும் இந்த இது ரெண்டும் என்ன வேலையை பார்க்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இதில் சில விருந்தோம்பின் உடலில் இருந்து உணவுப் பொருட்களை நேரடியாக தன்னுடைய தோல் பரப்பின் வழியாகவே உறிஞ்சிக் கொள்கின்றன. அப்போ இந்த தட்டை புழுவனங்களை பொறுத்த மட்டும் அது நம்மக்கிட்ட இருந்து விலங்குகிட்ட இருந்து உணவுப் பொருட்களை அதோட ஸ்கின் வழியாகவே என்ன பண்ணிக்குதான், சக் பண்ணி எடுத்துக்குதான். எங்கே, அப்போ கேள்வி கேட்கலாம் இல்லை, சரியா, இந்த தொகுதி பிளாட்வார்ம்ஸ் கீழ் வரக்கூடியவைகள் அவற்றில் சில வகையிலான விலங்கினங்கள் என்ன பண்ணுது, உடல்ல ஓம்புயிரியுடைய உடல்ல அங்கிருந்து உணவை எடுத்துக்கும். எப்படி எடுத்துக்குதான், அதனுடைய தோல் பரப்பின் மூலமாகவே உள் எடுத்து கொள்கின்றது அல்லது உறிஞ்சி கொள்கிறது. அண்ட் ரொம்ப முக்கியம் பா, ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த சுடர் செல்கள், ஃப்ளேம் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பிளாட்வார்ம்ஸை பொறுத்த மட்டும் இல்லை, கழிவு நீக்கத்துக்கான ஒரு சிறப்பான செல்கள் இருக்குது அப்படின்னா அது என்ன செல், சுடர் செல்கள், ஆங்கிலத்தில் ஃப்ளேம் செல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ரைட். இது எதற்காகலாம் பயன்படுகிறது, கழிவு நீக்கம், சரியா, கழிவு நீக்கத்திற்கு. அப்போ கழிவு நீக்கத்திற்கான செல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லணும், சுடர் செல்கள் சொல்லணும். அதுக்கு அடுத்தது சவ்வூடு பரவல் சீராக்கம். சவ்வூடு பரவல்லாம் சீராக்கம்னா என்ன, இது வெளியில் தன்மை, இந்த தண்ணி நீருடைய தன்மை இருக்கு இல்லையா, வெளியிலையும் உள்ளேயும் அதை சமநிலையாக வச்சுக்கிறது, சரியா. ஸோ இது போன்ற நிகழ்வுகளில் யார் பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வகையிலான விலங்குகளில் காணப்படக்கூடிய சுடர் செல்கள், பிளாட்டியல்மிதஸில் சுடர் செல்கள் என்ற கழிவு நீக்க அமைப்பு காணப்படுகிறது. இது கழிவு பொருட்களை அகற்றுவதற்காகவும் சவ்வூடு பரவல் சீராக்குவதற்காகவும் பயன்படுகின்றன, மறக்காதீங்க. இங்கே படத்தை பாருங்க, ரைட்டா. ஸோ இது ஒரு பிளாட்வார்ம், இந்த பிளாட்வார்மில் இந்த பகுதியில் இருப்பது தான் என்னது, சுடர் செல்கள், ஃப்ளேம் செல் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம பார்க்கும்போது அப்படியே என்ன ஆகும்னா, அந்த தீ எரிஞ்சா எப்படி நமக்கு ஆடிட்டு எரியும், அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த செல்லுக்கு பேர் என்ன சொல்லி வச்சிருக்காங்க, ஃப்ளேம் செல், என்னது, சுடர் செல். இங்கே தனியாக நம்ம சுடர் செல்களை கொடுத்துருக்கோம். நமக்கு முக்கியமானது சுடர் செல்கள் வழியான கழிவு நீக்கம் எங்கு காணப்படுகிறதுனா தொகுதி தட்டை புழுவனங்களில், மறக்கக்கூடாதுங்க. அண்ட் எப்பவும் போல தாங்க, பால் வேறுபாடு இவற்றில் காணப்படாது. அப்படின்னா என்ன அர்த்தம், போத் மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ப்ரெசன்ட் ஆன் த சேம் ஆர்கனிசம், ஆண் பெண் இனப்பெருக்க அமைப்புகள் ஒரே உயிரியில் காணப்படும். அப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம், ஹெர்மா புரோடைட், என்ன சொல்லலாம், ஹெர்மா புரோடைட் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டு. இதில் எந்த வகையிலான கருவுறுதல் காணப்படுகிறது அப்படின்னா இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன், அதாவது உட்கருவுறுதல். அப்போ ஆண் இனப்பெருக்க அமைப்பிலிருந்து அந்த ஆண் கேமேட், பெண் கணத்திலிருந்து பெண் கேமேட், ரெண்டுமே அந்த உயிரியோட உட்பகுதியிலே என்ன பண்ணிக்குது, ஃபியூஸ் ஆகிட்டு ஃபெர்டிலைசேஷனை நிகழ்த்தி விடுகிறது. அண்ட் எந்த வகையிலான டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இன்டைரக்ட் டெவலப்மெண்ட், மறைமுகமான வளர்ச்சி. அப்படி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான், அந்த சேய் உயிரி மாதிரியே அடல்ட் ஆர்கனிசமும் இருக்காதுங்க, பல லார்வாக்களை கொண்டதாக
இதனுடைய வளர்ச்சி இருப்பதனால இதை நாம என்னன்னு சொல்றோம், மறைமுக வளர்ச்சி. பிளாட்ஃபார்ம்ஸை பொறுத்தவரையில் மறைமுக வளர்ச்சி. இந்த படத்தை பாருங்க, இது ஒரு ஹெர்மா ப்ராடக்ட்னு நம்ம சொல்லிட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், இது மேல் ஓவரின்றது ஃபீமேல், சரிங்களா? ரெண்டுமே ஒரே ஆர்கனிசத்தில் இருக்குது. அப்படியே கருவுறுதலும் எப்படி நடந்துடும், அந்த ஆர்கனிசத்துக்கு உள்ளவே நடக்கிறதுனால அதை நம்ம என்ன சொல்கிறோம், இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், என்ன சொல்கிறோம், உட்கருவுறுதல் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் மிக முக்கியமானது இந்த தட்டை புழுவினங்களில் என்ன அப்படின்னா, ட்ரூ ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, பிளானேரியா. என்னது பிளானேரியா? பிளானேரியா அப்படின்ற ஒரு தட்டை புழுவினங்களில் பார்த்தீங்கன்னா, இழப்பு மீட்டல் பண்பு அல்லது மீள் உருவாக்கம் அல்லது மறு உருவாக்கம், எப்படி ஒன்றாலும் தமிழில் சொல்லலாம், ஆங்கிலத்தில் ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி இருக்குது சார். அப்படின்னா என்னங்க, அதாவது இது பிளானேரியா. நம்ம ஏற்கனவே உயிர் உலகம் லிவிங் வேர்ல்டில் படிச்சிருப்போம், இதை பற்றி பிளானேரியாவை பற்றி படிச்சிருப்போம். என்ன நீங்கள் அந்த காணொளி கூட பார்க்கலாம், ரைட் சார். இது என்ன சார் பண்ணோம்? இப்போ ஒன்றும் இல்லைப்பா, இப்போ நம்முடைய உடம்புல ஏதாவது ஒரு உறுப்பு துண்டாக்கப்பட்டால் அது மீண்டும் வளருமானா வளராது? இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம கையில் ஒரு விரல் வந்து ஏதோ ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் என்ன ஆயிடுச்சு, கட் ஆயிடுச்சு, விரல் வளருமானா வளராது. ஆனால் இந்த பிளானேரியாவில் அப்படி கிடையாதுங்க. இப்போ இது இந்த உடல், இது வந்து உண்மையான ஒரு பிளானேரியான்னு வச்சுக்கோங்க. இந்த உடல் ஒரு 10க்கு மேற்பட்ட துண்டங்களாக நீங்கள் வெட்டி போட்டால் கூட ஒவ்வொரு துண்டமும் ஒரு தனி உயிரியாக மாறும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே பாருங்கள், தலை தனியாக வால் பகுதி தனியாக வெட்டி எடுத்துட்டாங்க, வால்னால் அது கீழே இருக்கிற பகுதி தனியாக வெட்டி எடுத்துட்டாங்க. இந்த இந்த தனியாக இந்த தலைப்பகுதி மட்டும் தனியாக போயிடுத்து, இது தனியாக போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணிக்கும், அதனுடைய மற்ற பகுதி, இங்கே பாருங்கள், இந்த தலைப்பகுதி மட்டும் அதனுடைய உடல் பகுதியை உருவாக்கி கொள்ளும். இங்கே என்ன இருக்குது, வெறும் வால் பகுதி மட்டும்தான் இங்கே வந்தது. இந்த வால் பகுதி என்ன ஆகுது, அதுக்கு தேவையான தலைப்பகுதியை உருவாக்கிக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் என்னது, உண்மையான மறு உருவாக்கம், ட்ரூ ரீஜெனரேஷன். எடுத்துக்காட்டு பிளானேரியா. பிளானேரியா அப்படின்றது ஒரு தட்டை புழுவினம், மறக்காதீங்க. இதுக்கான எடுத்துக்காட்டுகள், சரியா, இந்த தட்டை புழுவினங்களுக்கான தொகுதி தட்டை புழுவினங்களில் வரக்கூடிய எடுத்துக்காட்டுகள், டீனியா சோலியம், என்னது நாடா புழு, நம்மளுடைய குடல் பகுதிகளில் வாழக்கூடியவை, அக ஒட்டுண்ணி. அதுக்கடுத்தது ஃபேசியோலா ஹெபாட்டிகா, கேள்விப்பட்டிருப்பீங்க, கல்லீரல் ஃப்ளூ, சரியா, லிவர் ஃப்ளூக்குன்னு சொல்கிறோம். இது ரெண்டுமே பிளாட்டியல்மிந்தஸுக்கான எடுத்துக்காட்டுகள். இந்த படத்தை பாரு. அப்போ இது வந்து என்னது, நாடா புழு. இங்கே பாருங்க, தலைப்பகுதி இங்கே இருக்கும், இந்த தலைப்பகுதியில் தான் என்ன இருக்கும், ஹூக்கு, சரிங்களா, அண்டு சக்கரு, இது எல்லாமே இதில் இருக்கும், சரிங்களா. இது வந்து நாடா புழு. அண்ட் இங்கே இருக்கார் பாருங்க, இவர் யார், கல்லீரல் புழு, லிவர் ஃப்ளூக், ஓகேவா. ஸோ இது ரெண்டுமே எதுக்கான எடுத்துக்காட்டு, தட்டை புழுவினங்களுக்கான எடுத்துக்காட்டு, அவ்வளோதான், சரிங்களா. பிளாட்டிஹெல்மிந்தஸ் அண்ட் டீனோஃபோரா ஃபைலம் இப்போ நான் பார்த்துருக்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணோம், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா. ஏன்னா நாங்கள் நடத்தக்கூடிய காணொலி உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அண்ட் நாங்கள் நல்லா நடத்தணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும், சரிங்களா, ரைட். ஓகே, மீண்டும் அடுத்த தொகுதியில் சந்திக்கும் வரையில் உங்களை பிறந்து விடைப்பட்டுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனூர் டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து. நன்றி, வணக்கம்.